இந்த மாதிரி எக்ஸ்பைரியான லேமினேட்டட் கார்ட்ஸ் வச்சு சூப்பராக ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். ஸோ அதோட எக்ஸாக்ட் சைஸ்க்கு இருக்கிற ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ இதை கட் பண்ணி இதை ரெஃபரன்ஸாக வச்சு ரெண்டு கார்டில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ரெண்டு கார்ட்லேயும் 2 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்டில் தான் நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து ஹாஃப் லென்த்துக்கு இப்போ நான் கட் பண்ணியிருக்க மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக ரெண்டு நம்மளால் வந்து இன்டர்செக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கார்டோட டாப்பில் வந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு ஹாஃப் லென்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் மூணாவதாக இருக்க பீஸில் வந்து நான் ஹாஃப் லென்த்துக்கு 4 கட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பீஸை வந்து இதோட நான் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ஃபோனோட சைஸ் அண்ட் ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த கட்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பர்ஸில் அப்படி இல்லைன்னா பாக்கெட்டில் கூட ஈஸியாக போர்ட்டபிளாக வந்து இதை கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ தேவைப்படும் போது இதை அசம்பிள் பண்ணி நீங்கள் மொபைல் ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.